அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்தேகத்தை மிக மிக கவலை அடைகிறேன். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ யுத்தமும் இல்லை சத்தமும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அங்கே சத்தமும் யுத்தமும் இல்லாத நேரத்தில் தான் கொள்ளக்காரர் அதிகரித்து விட்டார், களவெடுக்க துவங்கிட்டார். அது மாதிரி படித்த முட்டாள்கள், இவர்களெல்லாம் படித்தவர்கள், டாக்டர். ஸோ ஆனால் அவர்களுக்கு டாக்டர் கிட்ட நடத்த இல்லை அவர்களிடம். அதான் உண்மை. அதாவது யுத்த காலத்தில் ஒரு 38 வருடத்துக்கு முன்னே அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்ததுன்றது எனக்கு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்தார்கள், அந்த ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் செய்தார்கள், அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செய்தார்கள். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே ஹாஸ்பிட்டலில் பிறந்தவர்கள் கூட எனக்கு தெரியும். அப்படி கொத்த அந்த ஹாஸ்பிட்டலை எப்படி இப்போ நாசமாக்கி வச்சுருக்காருன்றது இந்த டாக்டர் கிளீனாக தெளிவாக சொல்லிடுறார். அதாவது இந்த டாக்டருக்கு இப்போ கொடுக்கப்படுற பிரஷர், இவர் ஒரு நல்ல டாக்டர் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் நல்லதாக செய்யக்கல, அங்கே கள்ளர்களுக்கு அங்கே வந்து காசு எடுக்கலாமல் கிடக்கு, அதனால் பணம் சம்பாதிக்கலாம் கிடக்கு. ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு 50,000 அப்படியெல்லாம் பணத்தை வாங்கி 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 சேர்த்தவர்களுக்கு இப்படி ஒரு நல்ல டாக்டர் வந்து அதை டெவலப் பண்ண துவங்கினா அவர்களுக்கு பிரச்சனை அதிகரிக்குது. அதாவது புலமேந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், அங்கே இருக்கிறவர்கள் இல்லை, அங்கே இருக்கிறவர்கள் கொள்ளடிக்க துவங்கினார்கள்ன்னா அவர்களுக்கு பண ஆசை கூடி போச்சுன்னு அர்த்தம். அது படித்தவர்கள் கொள்ளடிக்க துவங்கினாங்கன்னா அவர்களுக்கு இன்னும் பண ஆசை கூடிட்டு, ஏன்னா நார்மலான ஒரு ஏழை படிக்காதவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட இவர்கள் படித்தவர்களுக்கு டாக்டர்மார்க்கு அதிகம்தான் கிடைக்கும். ஆனால் இவர்கள் அதையும் தாண்டி தங்கள் பக்கத்தில் என்ன ஒரு அந்த சாவச்சேரி பக்கத்திலே சின்ன சின்ன டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டலில் திறந்துட்டு அங்கே அந்த கிளினிக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே வார வைத்தியம் பார்க்க வரவர்கள் அந்த கிளினிக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே காசு அடிக்க துவங்கிட்டாங்க. அதனால் சாவச்சேரியில் அந்த ஹாஸ்பிட்டலை எப்படியாவது நாசமாக்க படுக்க, அது அரசாங்க ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சா தான் பக்கத்தில் அந்த மெட்ரோ ஹாஸ்பிட்டல்கள் உழைக்க முடியும், பணம் உழைக்க முடியும். ஆனால் நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து காசை சேர்த்து எந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லாட்டி எங்கெண்ட இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் மிஷின் இல்லை, அந்த மிஷின் இல்லை, நாங்கள் அதை கிள்ளி கொடுத்து அங்கே சிலர் ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் அங்கே அதை அதாவது இங்கேருந்து தாரார்களே என்று சொல்லி அதற்கேற்ற மாதிரி ஆனால் அவர்கள் நடத்தைகள் இல்லை. ஸோ இவர்களை நம்பி இனி காலங்களில் நாங்கள் வைத்தியம் பார்க்குறதுக்கு கையோ காலோ கொண்டே கொடுக்குறதே தப்பு. அதாவது உண்மையை சொல்ல போனால் தாய் தேப்பனுக்கு பிறகு நாங்கள் தெய்வமாக மதிக்கிறது இந்த டாக்டர் மேலே மட்டும்தான். ஒரு ஊசியை போட்டு மயக்கி போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க தெரியாமல் உங்களை நம்பி நாங்கள் படுத்திருக்கிறோம். ஆனால் உங்களை நம்பி இனி படுக்கலாமோ நம்பி என்றது தெரியாமல் கிடக்கு. அப்படி கொத்த நிலையில் இந்த டாக்டர் சொன்ன பல விடயங்களை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதாவது சாவச்சீரியில் உள்ளவர்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று ஒன்று தான். அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரை பாதுகாக்க வேண்டியது உங்களுள்ள மக்கள். உங்களோட மக்கள் இந்த வீடியோக்கு பிறகு, அவர் போட்ட வீடியோக்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு அவர் உண்மையாக நியாயமாக நடக்கிறாருன்றா அவருக்கு பின்னால் நின்றால் மட்டும்தான் அவர் தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் இன்னும் முன்னெடுத்து செல்ல முடியும். ஸோ சாவச்சேரி மக்கள் அதை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா புலம்பெயர்ந்த தேசங்களில் நாங்கள் அந்த இடத்தை விட்டு விழுந்து வெளியில் வந்து இப்போ 36-37 இடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அவசியம் இல்லை, ஆனால் உங்கள் இருக்கிறவர்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நிச்சயமாக அவசியமான ஒரு ஹாஸ்பிட்டல். நன்றி, வணக்கம். மீண்டும் என்னோட புதிய வீடியோ சந்திப்பேன்.